வணக்கம் நண்பர்களே, எஸ்பிஓ பார்ட் டைம் ஆன்லைன் ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதில் கேட்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் ஷேர் பண்ணுறது வந்து என்னோடய லிங்க்கு தான் அது. ஸோ என்னோடய லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், குரோமை செலக்ட் பண்ணிக்கோங்க. போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன் முதல்ல காட்டும். சூஸ் லாங்குவேஜில் போய்ட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர்டோ, தமிழ் இங்கிலீஷ் மலையாளம், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோ வரும், அதை பாருங்கள். இல்லை என்ட்டு வீடியோனாலும் ஸ்கிப்னாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஸோ அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம், வீடியோ முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஸ்பான்சர் பண்ணுறா, அவரோட ஐடி என்ன, ஸோ இந்த டீட்டெயில் வரும். அப்புறம் உங்களோட நேமு தப்பு இல்லாமல் கொடுக்கணும். இதில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எதுவுமே ராங்காக கொடுத்துருக்காது, தப்பு இல்லாமல் கொடுங்க. அடுத்து பிளான் சூஸ் பண்ணணும். ரெண்டு பிளான் இருக்குல்லையா, 2000 or 6500, முதல்லே பிளானே சூஸ் பண்ணி ஒரு ஐடி யூபிஐ ஐடியில் போய் நீங்கள் பே பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அந்த யூபிஐ ஐடியும் நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? பிளானை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, நீங்கள் கொடுக்கக்கூடிய சீக்ரெட் பாஸ்வேர்டு யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. பாஸ்வேர்டு கொடுத்து அடுத்து அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி, அடுத்து கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுக்கணும். அடுத்து அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குல்ல, நீங்கள் அப்லோட் பே பண்ணி ஜிபிஆர் ஃபோன்பேல பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பிடிச்சி பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூடிஆர் நம்பர், அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லி இருக்கும், அந்த ஐடியை இதில் நீங்கள் டைப் பண்ணணும். கண்டிப்பாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். தப்பாக பண்ணிட்டீங்கன்னா சிக்கலாகிப்போம். ஸோ தப்பு இல்லாமல் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் டிக் ஆப்ஷன் டிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்பிஓ ஐடி லாகின் ஆப்ஷன் வரும், லாகினில் போய் ஐடி பாஸ்வேர்டையும் போட்டு டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம்.